ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஜிக் ஸ்பைசஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்பவே ஹெல்தியான இன்ஸ்டன்ட் வெள்ளை சோள மாவு தோசை இதை ஜோவார் இல்லை சொர்க்கம்னு சொல்லுவாங்க இது வந்து சிறுதானிய வகைகளில் ஒன்று வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கவங்க பயப்படாமல் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இன்னும் டயபெட்டிஸ் பேஷண்ட் காலையில் நைட்டு தொடர்ந்து ஏழு நாள் இதை சாப்பிட்டுட்டு பிளட் சுகர் எடுத்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் வாங்க இது எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் வெள்ளை சோளம் மாவு கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு அப்புறம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு விச நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இங்கே நான் ஒன்றரை கப் போல் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கிறேன் கட்டிகளே இல்லாமல் நீங்கள் நல்லா கலந்துக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் பதம் இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம் கல் நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் நமக்கு ஓட்டை ஓட்டையாக இந்த மாதிரி அழகாக ரவா தோசை மாதிரி வரும் அவ்வளோதான் ஊற்றியாச்சு இதோடய டேஸ்ட்டும் அப்படியே ரவா தோசை மாதிரியே இருக்கும் இப்போ இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யோ எண்ணெயோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது இது இன்னும் ஹெல்தியான ஆப்ஷனாக இருக்கும் நெய்யில் இருக்கிறது எல்லாமே குட் ஃபேட் அதனால் நீங்கள் உங்களோட டயட்டில் எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கிறது நல்லது இப்போ இதை நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு இப்போ லைட்டாக நீங்கள் எடுத்து பாருங்கள் எடுக்க வந்துச்சுன்னா நீங்கள் திருப்புங்க இப்போ அழகாக எடுக்க வருது இப்போ நம்ம இன்னொரு சைட் திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முறு முறுன்னு இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த தோசையை நீங்கள் ஊத்துன உடனே சாப்பிட்றணும் அப்போ தான் முறுமுறுன்னு ரொம்ப இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் திருப்பி போட்டாச்சு இப்போ அதை மடித்து எடுத்துடலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படியே ரவா தோசை மாதிரியே இருக்கும் இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றிடலாம் இது ஆல்மோஸ்ட் எல்லா கடைகளையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் ஆனால் அவ்வளோவா நம்மளுக்கு இது வந்து தெரியாமல் போயிடுச்சு நம்ம டயட்னாலே உடனே சப்பாத்தி சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு வெயிட் ஆகிடும் சப்பாத்தி சாப்பிட்டா நம்ம டயபட்டிஸ் கம்மியாகும்னு நினப்போம் ஆனால் கிடையாது சப்பாத்திக்கு பதிலாக நீங்கள் இந்த தோசை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கம்மியாயிடும் இந்த தோசைக்கு மாவு கரைக்கும் போது இன்கேஸ் நீங்கள் ரொம்ப கெட்டியாக கரைச்சிட்டிங்கன்னா தோசை கொஞ்சம் மாவு போல் இருக்கும் எடுக்கும் போதும் பிஞ்சு வரும் தண்ணியாக கரைச்சிட்டாலும் ஊற்றும் போதும் வராது எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் இது நம்ம ரெண்டாவது தோசையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப குறைவான நேரத்துலையே இன்ஸ்டண்ட்டாக ரவா தோசை மாதிரி நம்ம சூப்பராக செஞ்சு எடுத்துட்டோம் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்பவே ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு சாய்ஸ் கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷன் தான் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மேஜிக் ஸ்பைசஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ